அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்பாக வரவேற்கின்றோம். உங்களுடைய ஆதரவுகளுக்கு மிக நன்றி. இன்று இந்த காணொளியில் வந்து ரிஷார் பதுதீன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்து அதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். அதற்கு முன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோவுக்கு போவோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷார் பதுருதீன் நேற்றைய தினம் பிணையில் விடுதலையாகினார் என்று எங்களுக்கு தெரியும். கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஜஹரானுடைய அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டார் என்று கைது செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலையாக இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அவருடைய வீட்டில் வேலை செய்த மலையக சிறுமி ஷாலினி தீக்காயங்களுடன் மரணமடைந்தார் வைத்தியசாலையில். அது சம்பந்தப்பட்ட வழக்கிலிருந்தும் பிணையில் விடுதலையாக இருக்கின்றார். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். தற்போது அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். நன்றி தெரிவித்து அந்த அறிக்கையில் அவர் கூறியிருக்கின்றார், அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று எல்லாத்துக்கும் சலாத்தை எத்தி வைத்திருக்கின்றார். மேலும் இறைவனின் பேரருளால் நேற்றைய தினம் 6 மாத கால அநியாய தடுப்பு காவலிலிருந்து நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறியிருக்கின்றார். மேலும் என்னை அநியாயமாக சிறையில் அடைத்து நாள் முதல் எனது விடுதலைக்காக நோன்பு நோற்று பிரார்த்தித்த தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், உங்கள் அனைவரது பிரார்த்தனைகளும் வீண் போகவில்லை என்பது எனது திடமான நம்பிக்கையாகும். எனது விடுதலைக்காக குரல் கொடுத்த சகோதர கட்சிகள் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனது விடுதலைக்காக செயற்பட்ட சட்டத்தரணிகள் சர்வதேச அரங்குகளில் செயற்பட்டவர்கள் ஊடக தர்மத்தை பேணி மனசாட்சியின்படி செயற்பட்ட ஊடகவியலாளர்கள் இன மத கட்சி வேறுபாடுகள் கடந்து செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எனது உள்ளம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் என்று கூறியிருக்கின்றார். உண்மையிலே இன மத வேறுபாடின்றி அனைவரும் அவருக்காக குரல் கொடுத்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் கூட ரணில் விக்ரமசிங்கர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்திருந்தார்கள். முக்கியமாக சாணக்கியன் எம்பி அவர்கள் வந்து குரல் கொடுத்தனர். அதே போல் சஜித் பிரேமதாச, அதே போல் லக்ஷ்மண் கிரியல்ல, இது போன்ற இன மத வேறுபாடின்றி அனைவரும் குரல் கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்காக அவர் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எனது விடுவிப்பு என்பது முடிவல்ல. அதாவது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கூறியிருந்தோம், இவருடைய விடுவிப்பு என்பது அரசாங்கத்திற்கு தேவைப்படும் போது இவரை எந்த நேரத்திலும் இன்னும் கைது செய்யப்படலாம். இனவாதிகளின் அழுத்தத்திற்காக ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் போது மீண்டும் கைது செய்யப்படலாம் என்று கூறியிருந்தோம். அதே போல் இதுவும் ஒரு முடிவல்ல என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியிருக்கின்றார். மேலும் சொல்லெனா துயரங்களை அனுபவித்தவர்களாக தமது உடன்பிறப்புகள் பலர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அநியாயமாக தடுப்பு காவலிலும் சிறையிலும் இருக்கின்றனர். அவர்களது விடுதலைக்காகவும் நாம் எல்லோரும் தொடர்ந்து பிரார்த்திப்போமாக. உங்கள் நம்பிக்கையும் மாநிலத்தையும் காப்பாற்றும் வகையில் இன்ஷாவுதா எனது குரல் தொடர்ந்தும் ஒலிக்கும். நான் நேசிக்கும் மக்களின் பணி தொடரும் என்று அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் இந்த அறிக்கையில் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கணும். அதாவது இந்த அறிக்கையில் வந்து நன்றி தெரிவிக்கும் போது அவருடைய கட்சி உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் யாருடைய பெயரையும் அவர் கட்சியையும் மென்ஷன் பண்ணியிருக்கல்ல. ஆகவே அங்கே மக்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு சந்தேகம் எழுகின்றது, என்ன உள்ள பெரும் பிரச்சனை என்று. அதாவது எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் மிகவும் விமர்சனத்துக்குள்ளான விவாதத்துக்குள்ளான 20 ஆதரவளித்த அந்த விடயம், அவர்கள் ஒரு ஆதரவளித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார்கள், கட்சி தலைவருக்கு தெரிந்துத்தான் நாங்கள் கையை உரைத்தினோம் என்று கூறியிருந்தார்கள். அதே போல் முஸ்லீம் காங்கிரஸ் உடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர் ரவுப் ஹக்கீமுக்கு தெரிந்துத்தான் நாங்கள் ஆதரவளித்தோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் 2 கட்சி தலைவர்களும் அதை மறுத்திருந்தார்கள். ஆகவே மக்களுக்கு என்னதான் உண்மையில் நடக்கிறது என்று வந்து நீங்கள் தெளிவாக கூற வேண்டும். அதே போல் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் அவர்களுக்கு எதிராக மிகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. தற்போதும் இவருடைய விடுதலைக்காக வேண்டி குரல் கொடுக்கவில்லை. அவர் மட்டுமில்லை, அவரை கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாரும் குரல் கொடுக்கவில்லை என்று வந்து விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதற்கும் நீங்கள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரை நீக்குவதற்காக ரகசிய திட்டங்கள் நடக்கின்றது என்பதெல்லாம் செய்திகள் வந்திருந்தது. நாங்களும் சில காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே இதை பற்றி மக்களை முட்டாளாக்காமல், மக்களை ஒரு ஏமாற்றாமல், ஒரு நாடகமாக இல்லாமல் இதை வந்து உண்மையான விஷயத்தை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் மக்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே இரு தரப்பிலிருந்தும் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோடு சேர்த்து இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தியை பார்த்துருவோம். அதாவது சவுதி அரேபியாவில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதியிலிருந்து கொரோனா கட்டுப்பாடுகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. சவுதி அரசாங்கம் வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது கொரோனா கட்டுப்பாடுகள் இதுவரைக்கும் இருந்தது, மாஸ்க் அணியாமல் வெளியே செல்ல முடியாது அப்படின்ற சில கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாஸ்க் அணிய தேவையில்லை, பொது இடங்களில் இடைவெளி பேண தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் புனித ஸ்தலங்களுக்குள் மாத்திரம் பணியாளர்களும் பார்வையாளர்களும் மற்றும் மாஸ்க் அணிய வேண்டும் என்றும், வணக்க வழிபாடுகளில் இருக்கும்போது சமூக இடைவெளி தேவையில்லை, பழைய மாதிரி வந்து வணக்க வழிபாடுகள் செய்ய முடியும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் புனித மக்கா மற்றும் மதீனா பள்ளிவாசல்களில் முழு பரப்பிலும் முழுமையான வணக்க வழிபாடுகள் செய்ய முடியும் என்று கூறியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இதுவரைக்கும் 54 லட்சம் பேர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அதில் 8758 பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் இதுவரைக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.